ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் டே 14 தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். டூ வீக்ஸ் டயட் சேலஞ்சோட லாஸ்ட் டே இன்னைக்கு என்னோட வெயிட் என்ன இருக்குது, என்ன மாதிரி நான் ஃபுட் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட வெயிட் வந்து 64.75 இருக்குது. ஸோ 66.7லேருந்து 64.75க்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 கிலோ வந்து குறைச்சிருக்கேன். ஒரு வீக்குக்கு 1 kg அப்படின்ற கணக்கில் வந்து 2 கிலோ வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 14 டேஸில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இந்த 2 வீக்ஸில் என்ன அனலைஸ் பண்ணேன், என்ன சேஞ்சஸ் எனக்கு வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல போகிறேன். நான் எப்பயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் வந்து 2 கிளாஸ் தண்ணி வந்து குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் காஃபி ஹேபிட் எனக்கு இருக்குது. ஸோ காஃபி வந்துட்டு நான் பிளாக் காஃபி தான் வந்து எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு வந்து பிளாக் காஃபியாக வந்து குடிக்க போகிறேன். ஸோ காஃபி ஃபஸ்ட்டு நான் காஃபிலேருந்து சொல்கிறேன். காஃபி வந்துட்டு நான் எனக்கு வந்து 2 வேளையும் மில்க் காஃபி எடுக்கிற ஹேபிட் தான் இருந்துச்சு இவ்வளோ நாளாக. ஸோ இந்த டயட் இந்த 2 வீக்ஸாக தான் வந்து நான் பிளாக் காஃபி அப்படிங்கிறதே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது நல்லாவே ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். லெமனையும் சேர்த்து பிழிஞ்சு குடிக்கும்போது வந்துட்டு லெமன் வந்து நமக்கு ஒரு ஃபேட் கட்டராக வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. அதில் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. நான் வந்து 2 வேளை காஃபி எடுக்கிறத வந்து இப்போ 1 வேளையாக வந்து குறைச்சிருக்கேன் மில்க் காஃபி எடுக்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதையுமே வந்து கட் பண்ணுன்றது தான் என்னோடய பிளானு. நான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வரகரிசியில் வந்துட்டு கஞ்சி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். வரகரிசியில் வந்து இது சுண்டல் வெரைட்டிஸ் பச்சை பயிறு அப்புறம் மிக்சடாக இருக்கிற அந்த சுண்டல் வெரைட்டி எல்லாம் போட்டு தான் வந்து நான் இன்றைக்கி கஞ்சியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் இதில் வந்து தேங்காய் பால், இந்த கஞ்சியில் வந்து தேங்காய் பால்லாம் போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். தேங்காய் வந்து நமக்கு கலோரிஸ் தான், அதில் வந்து நமக்கு கொழுப்பு சத்து ஃப்ளாட் வந்து ஜாஸ்தி தான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வெறும் கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த மில்லட் வெரைட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதோட சத்து கிடைக்கும், ஆனால் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்ற காரணத்தினால தான் நான் வந்து கோகனட் மில்க் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் திக்காக ஆட் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னும்போது அது வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார தேங்காய் சட்னி தான் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுண்டலோடு சாப்பிடும்போது எனக்கு சுண்டலும் சாப்பிட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் மில்லட்டும் வந்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு நிறைய சத்து கிடைச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். போரிங்காக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி மேட்ச் பண்ணி சட்னி மேட்ச் பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட் இருக்கும். டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து பிளாக் காஃபியில் 4.5 கலோரிஸ் தான், ஓவராலாக வந்து 247 கலோரிஸ் தான் எனக்கு வந்து கவர் ஆயிருக்கு. மார்னிங் ஸ்நாக்கும் நான் இந்த டேயில் எடுக்கலை, ஏன்னா லேட்டாக தான் நான் வந்து அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுனால. லஞ்சுக்கு வந்து நான் ரைஸ் தான் சாப்பிட்டேன். சீரக சம்பாவில் வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதுதான் நான் அந்த டேயில் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து எதுவுமே குக் பண்ணலை. வாழைக்காய் வறுவலும் சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணியும் தான் வந்து ரைத்தாவோட மேட்ச் பண்ணி வந்து நான் சாப்பிட்டேன். இந்த டேயில் நான் வந்து பிரியாணி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதுக்கு பொரியெல்லாம் தேவைப்படாது. ஸோ எப்பயுமே ஒரு பேட்டர்னில் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால இந்த 2 வீக்ஸாக ஒரு பேட்டர்னில் சாப்பிட்டது எனக்கு வந்து ஒரு போரிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேன். அக்கேஷனாக இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறது தப்பு கிடையாது. ஸோ 2 வீக்ஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் வெஜ் மட்டுமே சாப்பிட்டு. எனக்கு வந்து லஞ்சு 299 வந்திருக்கு. ஈவினிங் ஸ்நாக்காக வந்து நான் மில்க் காஃபி தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னல 2 டைம்ஸ்ன்றத இப்போ நான் 1 டைம் அப்படின்னு குறைச்சிருக்கேன். ஸோ அதுதான் நான் ஈவினிங் வந்து வாக்கிங் போனேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நான் என் வீட்டிலேருந்து அஸ் யூஷுவல் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்து கவர் பண்ணேன். ஏன் இங்கேருந்து அங்கே எப்போ பார்த்தாலும் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போன வேலையும் முடிஞ்சிடும், அதே மாதிரி நான் வாக் பண்ணேன் அப்படின்றதும் முடியும். அதே மாதிரி நான் வந்து ஒர்க் அவுட்டும் கொஞ்சம் நேரம் பண்ணேன். ஸோ ஃபிசிக்கலாக நான் வந்து என்னை என்கேஜில் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்க வேலையில் எப்படி வந்து என்னை ஃபிசிக்கலாக என்கேஜாக வச்சுட்டு கலோரிஸ் பேர்ன் பண்ணுறது அப்படின்றத நான் எப்பயுமே யோசிக்கிற ஆள் தான். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சும்மா வச்சு ஓடிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒர்க் அவுட்லாம் வந்து அந்த மாதிரி கவர் பண்ணிப்பேன். நைட்டு டின்னருக்கு வந்துட்டு நான் வந்து செகப்பரிசியில் தோசை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பிரியாணி வந்து எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து இந்த 13 டேஸ் சாப்பிட்டு போர் அடித்ததுனால வந்துட்டு அது வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே பாருங்கள், என் பிளேட்டை பாருங்கள், நான் எவ்வளோ குட்டி பிளேட்டில் சாப்பிட்றேன். ஸோ
குட்டி பிளேட் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து நிறைய வச்சு நிறைய அந்த சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். ஸோ பிளேட்டுமே நம்மளுக்கு வந்து மேட்டர் தான். ஸோ அதுதான் நான் வந்து பிரியாணியும் சாப்பிட்டேன், ரெண்டு செகப்பரிசி தோசையும் சாப்பிட்டேன். செகப்பரிசி தோசை வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வாசனை அந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எப்பயும் இல்லாமல் இந்த டேயில். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வந்து டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த டயட்டையும் வந்து நான் என் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் எப்பயும் போல் பாலும் குடிச்சிருந்தேன். 357 வந்தாலுமே ஓவரால் ஒரு அந்த டேக்குள்ளே கலோரிஸ் வந்து எனக்கு கம்மியாக தான் கவர் ஆயிருந்துச்சு. எனக்கு இந்த 2 weeks நான் டயட் சேலஞ்ச் முடித்தாலுமே வந்துட்டு நான் மறுநாளுமே வந்துட்டு அப்படியே கண்ணாப்பினாலாம் சாப்பிட மாட்டேன். ஓரளவுக்கு ஃபுட் கண்ட்ரோல் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஸோ நம்ம வந்து நம்ம டயட் இருக்கோம் இத்தனை நாள் அப்படின்றதுக்காக அந்த நாள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அந்த நான் 2 வாரம் ஃபாலோ பண்ணது எனக்கு 15th டேவுமே எனக்கு வந்து அது அப்படியே கண்டினியூ தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி பழகிக்கணும். எனக்கு வந்து 2 வாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஹெல்த்தியான வெயிட் லாஸ் நான் பண்ணியிருக்கேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.